ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறது இல்லை, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு வண்டலூர் ஜூ போனோம், அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்களும் எங்கள் சித்தப்பா ஃபேமிலியும் சேர்ந்து போனோம். இந்த ரெண்டு குட்டீஸும் என்னுடைய கசின்ஸ். ஒரு மர குட்டியாக ஈஸியாக ஏறி உட்கார மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் அதில் ஏறி உட்காந்து என்ஜாய் பண்ணோம். வாங்க இப்போ நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பாஞ்சி குப்புறப்படுத்தி தூங்குச்சு, ஒன்றே ஒன்று தான் போஸ் கொடுத்துச்சு. பார்க்க செம்ம காமெடியாக இருந்துச்சு. நியூ இயர்னால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறையா பேர் சைக்கிள்லேயும் பேட்ரி கார்லேயும் சுற்றி பார்த்தாங்க, ஆனால் நாங்கள் நடந்து தான் சுற்றி பார்த்தோம். இதுதான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பீகாக்லே நிறைய வெரைட்டிஸ் பார்த்தோம். இது ஒயிட் பீகாக். நெக்ஸ்ட்டு மான் பார்த்தோம். ஒரு மானுக்கு கொம்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது லவ் பேர்ட்ஸு. இந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸு மட்டும் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துச்சு. மித்த எல்லாமே கீச்சு கீச்சு கத்திக்கிட்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரிச் போஸ் கொடுக்குன்னு தானே நினைக்கிறீங்க, ஆனால் இல்லை, ஒரு காலை தூக்கிட்டு எல்லாம் தூங்கிட்டுருக்கு. இந்த பேர்டோடைய நேம் ப்ளூ அண்ட் எல்லோ மக்கா. இந்த பேர்டு சாப்பிட்றதுக்காக உள்ளேயே சில்லி பிளான்ட்டு வச்சுருந்தாங்க. இது பெரிய ஸ்டோக்கு. இதோடைய பீக் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது பேர் அணில் குரங்கு. அணிலும் குரங்கும் மிக்ஸ் ஆன மாதிரி பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம், சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஒரு இடத்துல மயிலும் மான் கூட்டமும் நிறையா இருந்துச்சு. இனிமேல் தான் நம்ம டெரர் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது லயன். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, அங்கேயே சுற்றி சுற்றி நடந்துட்டு இருந்துச்சு. க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால கிளியராக எடுக்க முடியலை.
இது ராயல் பெங்கால் டைகர். இதுவும் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் டைகர். ஷட்டரை க்ளோஸ் பண்ணி அதுக்கு சாப்பாடு வச்சாங்க. எப்போ ஷட்டரை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ்டு கேஜில் இருக்க டைகர். நமக்கும் கேஜுக்கும் ஒரு 3 feet தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்பப்போ டைகர் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உரிமிட்டு போச்சு. பார்க்க ரொம்ப டெரராக இருந்துச்சு. சிறுத்தையும் க்ளோஸ்டு கேஜில் தான் இருந்துச்சு. அதுவும் சுற்றி சுற்றி வாக்கிங் போயிட்டு பயம்பூத்திட்டு இருந்துச்சு. இது தொட்டா சுருங்கி செடி. தொட்ட உடனே எல்லா இலையும் சுருங்கிரும். இதை தான் நம்ம தொட்டா சினங்கி செடின்னு சொல்கிறோம். இது ஈவினிங் க்ளோசிங் டைம். அதனால் ஷட்டரை க்ளோஸ் பண்ணி சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு ஷட்டர்கிட்டையும் போய் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.